சில வருடங்களுக்கு முன்னாடி சிம்பு மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் சர்ச்சைகள் அது எல்லாமே என்ன அப்படின்னா அவர் கரெக்டான டைமில் ஷூட்டிங் வரமாட்டாரு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாரு குறிப்பாக உடல் எடை அதிகமாகி ஒரு ஹீரோக்குரிய அந்த தோற்றத்திலே இல்லை அப்படிங்கிற மாதிரியான கடுமையான குற்றச்சாட்டுகள் அது எல்லாத்தையுமே இந்த ஒரு சில வருடங்களில் அவர் வந்து உடச்சி தூள் தூளாக்கினாரு ஈஸ்வரன் படத்தில் ஒட்டுமொத்தமாக தன்னுடைய உடல் எடையை குறைச்சி வந்துட்டார் ஷூட்டிங்க்கு ஒரு நாள் கூட அவர் மட்டம் போட்டதெல்லாம் கரெக்டான டைம் வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி பாராட்டெல்லாம் கிடச்சிது தொடர்ந்து வெங்கட் பிரபுவோட மாநாடு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி நூறு கோடிக்கு மேல அந்த படம் வசூலாச்சு இப்போ கூட பார்த்தீங்கன்னா கௌதம் மேனனோட அந்த வெந்து தெரிந்து காடு படம் வந்து ஒரு பெரிய தோல்வி படம் இல்லைனா கூட ஒரு வெற்றி படம் அப்படிங்கிற அந்தஸ்தை அந்த படம் பெற்றுச்சு ஸோ இதெல்லாம் இருந்தாலும் கூட சிம்பு மேல சமீபத்திய ஒரு குற்றச்சாட்டு அல்லது விமர்சனம் என்ன அப்படின்னா அவர் வந்து இப்போ வந்து அதிகமாக சம்பளம் கேட்குறாரு அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து தலை படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது ஆனால் அதுக்கப்புறம் எந்த ஒரு படத்தையும் இப்போ வரைக்கும் சிம்பு அவர்கள் சைன் பண்ணலை அதுக்கு என்ன காரணம்னு விசாரிச்சா இவங்க சொல்கிற குற்றச்சாட்டு தான் அதாவது சிம்பு எந்த ஒரு தயாரிப்பில் போனாலும் எனக்கு வந்து நாற்பது கோடி சம்பளம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாராம் ஸோ இதனாலயே தயாரிப்பாளர்கள் கொஞ்சம் பேக் அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வருது அதுக்கு என்ன காரணம்னு விசாரிச்சா அவருடைய போட்டியாளர் என்று கருதப்படுகிற தனுஷ் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு ஸோ அந்த சம்பளத்துக்கு ஈக்குவலாவோ அல்லது அதிகமாகவோ வாங்கணும் அப்படின்னு சிம்பு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இவ்வளோ சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு கேட்டா அவர் வந்து சிவகார்த்திகோட தான் அதிகமாக சம்பளம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு குறிப்பிட்ட பெரிய தொகையை அவர் சொல்லி அதை இருக்காரு ஸோ அதனாலயே தனுஷுக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதிகமாகவோ நம்ம வாங்கணும்னு நினச்சி சிம்பு அவர்கள் இருக்காங்க இதெல்லாம் ஓகே தான் ஆனால் இந்த ஹீரோக்களோட படங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு வசூலை பெறுதா அவங்க எதிர்பார்க்கக்கூடிய சம்பளத்துக்கு மேலே அந்த படம் வந்து லாபம் தருதா அப்படின்னு கேட்டால் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரியதாக இருக்குன்னு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாேருமே இருக்காங்க ஸோ சிம்பு கேட்குற இந்த சம்பளம் நியாயமானதா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே கொன்பாச தெரிவிங்க